ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ்க்காக ஃபீண்டை இரண்டாவது முறையாக தியாகம் செய்த WWE பரிதாப நிலையில் ஃபீண்ட் பிரே வயட் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபீண்ட் கிம்மிக் வந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஃபீண்ட் கிம்மிக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சாங்க அப்படின்னு. ஏன்னா WWE மெர்கண்டைஸ் சேஸ்லேருந்து வியூவர்ஷிப்லேருந்து எல்லாமே ஃபீண்டை நம்பி தான் இருந்துச்சு. அதுலேயும் ஆடியன்ஸ் ஃபீண்ட் பிரே வயட்டுக்கு பயங்கரமாக சியர் பண்ணாங்க, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஒட்டுமொத்த WWE மெயின் ரோஸ்டரே ஃபீண்டை நம்பி தான் ஓடுச்சு, ஃபீண்டை சுற்றியே தான் ஓடும் அப்படிங்கிற லெவலுக்கு பெரிய ஹைப்புக்கு போனார். குறிப்பாக WWE-ல அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் தோக்கடிக்க முடியாத ரொம்ப ஸ்ட்ராங்கான டாமினேட்டர் காட்டுற ரெஸ்லர் பிராக்லெஸ்னர். பிராக்லெஸ்னர் இருக்கும்போதே பிராக்லெஸ்னருக்கும் ஃபீண்டுக்கும் மேட்ச் வந்தா ஒருவேளை பிராக் தோத்துருவாரோ அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஆடியன்ஸ் மத்தியில் உருவாக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஹைப்புக்கு போனார் ஃபீண்டு. ஏன்னா ஃபீண்டுக்கு காட்டின ஹைப்பும் ஃபீண்டுக்கு கொடுத்த ப்ரொமோஷனும் அந்த லெவலு ஹைப் ஏற்றினாங்க ஃபீண்டுக்கு. ஃபியூச்சரில் ஃபீண்டை வச்சு பயங்கரமாக பண்ணுவாங்க, ஃபீண்டுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மெர்ச்சன்டைல் சேல்ஸ்லேருந்து டிக்கெட் சேலிங் வரைக்கும் ஃபீண்டை வச்சு WWE பயங்கரமாக லாபம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு லாபம் பார்த்தாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கிமிக்கு செலவு பண்ணாங்க. குறிப்பாக அந்த ஃபீண்டோட கிமிக்கை காப்பரேட் வாங்குறதுக்கும் டிசைன் பண்ணுறதுக்கும் பயங்கரமாக செலவு பண்ணாங்க. அந்த கிமிக்கு காப்பரேட்டுக்காகவே கோடி கோடியாக செலவு பண்ணி இந்த கிமிக்கை உருவாக்கி அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கே லாபம் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு லாபம் கொடுத்த ஃபீண்ட் பிரே வயட் ஃபியூச்சரில் பெரிய ரெஸ்லர் வரப்போறாரு, பயங்கரமாக காட்ட போகிறாங்க எதிர்பார்த்தோம், ஆடியன்ஸும் எதிர்பார்த்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஃபீண்ட் பிரே வயட் கையில் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பையும் கொடுத்துருந்தாங்க. சரி, ஃபீண்ட் பிரே வயட் கையில் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்குது, இவர் கண்டிப்பாக ஒரு வருஷம் 1.5 வருஷம் தோக்கவே மாட்டார், இவர் தான் வச்சிருப்பார், இவர் தோக்கடிக்க ஆளே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு கனவு கோட்டை கட்டியிருந்தாங்க ஆடியன்ஸு. ஆனால் அந்த கனவு கோட்டையை சூப்பர் ஷோடவுன் 2020 அப்படியே தகர்த்துட்டாங்க WWE. அந்த சூப்பர் ஷோடவுனில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபீண்ட் பிரே வயட்டுக்கும் கோல்ட்பெர்க்கும் ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து கோல்ட்பெர்க் கண்டிப்பாக தோத்துருவார், ஃபீண்டை ப்ரொமோட் பண்ணாமல் வந்திருக்காரு நினச்சோம். ஆனால் அந்த மேட்ச்சில் ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி ஃபீண்ட் பிரே வயட்டை தோக்க வச்சு கோல்ட்பெர்க்கை நியூ சாம்பியன் ஆக்கியிருந்தாங்க. ஒரு சாதாரண மிட்கார்ட் ரெஸ்லர் தோக்குற மாதிரி தோத்துருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ரொம்ப கேவலமான தோல்வி, ஆடியன்ஸால் அந்த தோல்வியை ஜீர்ணிக்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப மோசமான தோல்வியாக இருந்துச்சு. அந்த ஒரு தோல்வியால் கோல்ட்பெர்க்கை அவ்வளோ பெரிய லெஜெண்ட் கோல்ட்பெர்க்கை ஆடியன்ஸ் பயங்கரமாக பூ பண்ணாங்க, அந்தளவுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி ஒரு மட்டமான விஷயத்த WWE எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ்க்கும் கோல்ட்பெர்க்குக்கும் ஒரு ட்ரீம் மேட்ச் இருந்துச்சு. அந்த ட்ரீம் மேட்ச் அந்த ரெஸல்மேனியால WWE பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ட்ரீம் மேட்ச் அந்த ரெஸல்மேனியால நடக்க வேண்டியது. ஆனால் வின்ஸ் என்ன நினைச்சாருன்னா, ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்க நினைச்சாரு வின்ஸ். என்ன அப்படின்னா, அந்த ஒரே மேட்ச்ல அந்த ட்ரீம் மேட்சும் நடக்கணும், அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸும் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண வின்ஸ் மெக்மேன் ஃபீண்ட் பிரே வயட்டுக்கு அகேன்ஸ்டாக கோல்ட்பெர்க்கை ஜெயிக்க வச்சு நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆக்கி கோல்ட்பெர்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ரெஸல்மேனியாவில் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வச்சு ரோமன் ரெயின்ஸை ஜெயிக்க வச்சு நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆக்குனா அந்த ட்ரீம் மேட்சும் நடந்த மாதிரி இருக்கும், ரோமன் ரெயின்ஸும் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு மட்டமான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினார். அதாவது ரோமன் ரெயின்ஸை உடனே சீக்கிரமாக நியூ சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அளவுக்கு செலவு பண்ணி அந்த அளவுக்கு ஹைப் ஏற்றி பயங்கரமாக காட்டின அந்த ஃபீண்ட் பிரே வயட் அப்படிங்கிற கிம்மிக்கை ஒரே மேட்ச்சில் ஓச்சு கட்டினார். அந்த ஒரே தோல்வினால ஃபீண்டுடைய கிம்மிக்கும் சரி அவருடைய ஹைப்பு அவருடைய மார்க்கெட் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இறங்கிச்சு. ரோமன் ரெயின்ஸுக்காக ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை தியாகம் பண்ணார் வின்ஸ். அந்த ஒரு மேட்ச் ரிசல்ட்டை பார்த்து ஆடியன்ஸ் வின்ஸ் மெக்மேன் கழுவி கழுவி ஊற்றினாங்க. இது WWE-க்கு ஒரு பெரிய நெகட்டிவான விஷயமாகவும் ஒரு பிளாக் மார்க்காகவும் இருந்துச்சு. ஃபீண்டுடைய கிம்மிக்கை பயங்கரமாக சொதப்பி வச்சுருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணி இவங்க எதுக்காக அதை பண்ணாங்களோ அது கண்டிப்பாக நடக்கலை. அந்த ட்ரீம் மேட்சும் நடக்கலை, ரோமன் ரெயின்ஸும் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆகலை. தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி புரிஞ்சிட்ட WWE வந்து திரும்பவும் ஃபீண்டு கிம்மிக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பழைய மாதிரி ஹைப் ஏற்றதுக்கு பிளான் பண்ணாங்க. அதுக்காக தான் ரெஸல்மேனியாவில் ஜான்சினாவை பீட் பண்ண வச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் ஏற்றி ஓரளவு ஹைப்பு கொண்டு வந்தாங்க. பழைய ஹைப் இல்லைனாலுமே ஓரளவு கொண்டு வந்தாங்க. ஃபீண்டுடைய படுகேவலமான தோல்விக்கு சரி கட்டுறதுக்காக அவரை திரும்பவும் யூனிவர்சல் சாம்பியன் ஆக்கினா கண்டிப்பாக அவருடைய மார்க்கெட் திரும்பவும் வரும் சொல்லி பிளான் பண்ண WWE வந்து சம்மர் ஸ்லாமில் ஃபீண்டை சாம்பியன் ஆக்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க. அதுக்காக பிரான் ஸ்ட்ரோமனுக்கு அகேன்ஸ்டாக ஃபியூடும் மேக் பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என்ன அப்படின்னா WWE திரும்பவும் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க, திரும்பவும் அவ்வளோ கேளமாக தோக்க வைக்க மாட்டாங்க. அந்த ஒரு தடவை தப்பை பண்ணதுனால எந்த அளவுக்கு பயங்கரமாக நெகட்டிவான பாயிண்ட்டும் எந்த அளவுக்கு
பெரிய விஷயத்தை இழந்தாங்கன்னு சொல்லி டபிள்யூக்கு புரிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அதை காம்பரமைஸ் பண்ணுறதுக்காக திரும்பவும் ஃபீண்டை சாம்பியன் ஆக்க போகிறாங்க. ஃபீண்டை திரும்ப சாம்பியன் ஆக்கினா கண்டிப்பாக அவரை பழைய ஹைப்பு கொண்டு வராங்க, பழைய ஃபீண்டை பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. சரி, ஃபீண்டுடைய பழைய மார்க்கெட் வந்துடும் சொல்லி ஃபேன்ஸ் ஆவலாக இருக்கும்போது அங்கேயும் டபிள்யூ ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க, ஃபீண்டுக்கு ஒரு பெரிய ஆப் வச்சாங்க. அங்கே திரும்பவும் ஆப்பில் களமிறங்கினது நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான். ரெண்டாவது தடவையும் ஃபீண்டு கிம்மிக்கு ரோமன் ரெயின்ஸால் தான் ஆபத்து. என்ன அப்படின்னா, திரும்பவும் டபிள்யூ தான் பிளான் பண்ணாங்க, ஃபீண்டை சாம்பியன் ஆக்கிட்டாங்க, பெருசாக காட்டணும் பிளான் பண்ணாங்க. ஆனால் திடீர்னு ரோமன் ரெயின்ஸை பெருசாக காட்டணும் ஐடியா வந்துருச்சு. அந்த அளவுக்கு செலவு பண்ண ஹை பேத்தின ஃபீண்டு கிம்மிக்கை தியாகம் பண்ணி ரெசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸை சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் டபிள்யூ இருந்தாங்க. அது நடக்காமல் போச்சு. ஆனால் திரும்பவும் ரோமன் ரெயின்ஸ் வந்திருக்காரு, அப்போ திரும்பவும் ரோமன் ரெயின்ஸை நியூ சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் பலியாட வச்சது அதே ஃபீண்டு கிம்மிக்கு தான். அதே ஃபீண்டோடைய சாம்பியன்ஷிப்பை தான் ரோமன் ரெயின்ஸ் கையில் கொடுத்துருக்காங்க. அது ரெசல்மேனியாவில் பிளான் பண்ணாங்க, அது நடக்கல. ஆனால் அது பேபேக்கில் நடந்துருச்சு. சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்ச ஃபீண்டு பிரே வாயிட்டுக்கு ஒரு ட்ரிபிள் ரைட் மேட்ச் வச்சு பேபேக்கில் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுத்து ரோமனை நியூ சாம்பியன் ஆக்கிட்டாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துல டபிள்யூடி பண்ண விஷயமே அந்த இடத்துல ரோமனுக்காக ரெண்டாவது தரையும் ஃபீண்டு பிரே வாயிட்டை தான் தியாகம் பண்ணாங்க. அதாவது டபிள்யூபி வந்து 30 கோடி ரூபா வரைக்கும் இந்த ஃபீண்டு கிமிக்காக செலவு பண்ணி அந்த கிமிக்கை சொந்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஃபீண்டு கிமிக்காக பிரே வாயிட் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுத்து கஷ்டப்பட்டு டபிள்யூபிளியும் பிரே வாயிட்டும் சேர்ந்து அந்த ஃபீண்டு கிமிக்கை பெரிய அளவில் கொண்டு வந்து மார்க்கெட்டை பிடிச்சி கொண்டு வந்தால் அந்தளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி கொண்டு வந்த கிமிக்கை ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற ஒரே ஆளுக்காக 2 தடவை யோசிக்காமல் தியாகம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பேபேக் கணக்குப்படியே பாருங்களேன். பேபேக்கில் ரோமன் ரெயின்ஸ் ஹீல் டர்ன் பண்ணி நியூ யூனிவர்சல் சாம்பியன் இருக்காரு. இது உண்மையாக ஒரு நல்ல விஷயம், ரோமன் ஃபேன்ஸுக்கு ஹாப்பியான விஷயம், பார்க்க நல்லா இருந்துச்சு ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் ஆனதெல்லாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதே நீங்கள் இன்னொரு பக்கம் எடுத்து பாருங்கள், ஃபீண்டு பிரே வாயிட் பக்கம் வந்து பாருங்கள். இது ஃபீண்டு பிரே வாயிட் கெரியரில் ஒரு மோசமான மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பெருசாக ஹைப் ஏற்றின ஃபீண்டு கிம்மிக்கை 1 தடவை அந்த ஹைப்பை இறக்கியாச்சு. திரும்ப அந்த ஹைப் இறக்கக்கூடாது, பெருசாக ஹைப்பு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஃபீண்டு ஜெயிச்சதுலேருந்து அவர் ஹைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி அவரை இன்னும் பெரிய ஹைப்புக்கு பழைய ஹைப்பு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் திரும்பவும் சாம்பியன்ஷிப்பை தோக்க வச்சதுனால இப்போது ஃபீண்டால் பழைய ஹைப்புக்கு வர முடியுமானா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். ஏன்னா திரும்பவும் ஒரு ஹைப் ஏற்றினா ஆடியன்ஸ் எந்தளவுக்கு ஏற்றுப்பாங்க? ஏன்னா அந்த ஒரு தோல்விக்கு ஹைப் ஏற்றுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. இப்போ திரும்பவும் ஒரு ஹைப்பை குறைச்சி திரும்பவும் எப்படி ஏற்ற முடியும், எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா திரும்பவும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஃபீண்டு கிடைக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஈவில் ரெஸ்லருக்கு சாம்பியன்ஷிப் தேவையில்லை. எதுக்கு சாம்பியன்ஷிப்பை கொடுத்தாங்க, எதுக்கு தோக்க வச்சாங்கன்னு தெரியல. இப்படி தோக்க வைக்கிறதுக்கு ஃபீண்டு சாம்பியன்ஷிப்பே கொடுக்க வேண்டாம், அதான் என் ஒப்பீனியன். ஏன்னா ஈவில் ரெஸ்லருக்கு சாம்பியன்ஷிப்பே தேவையில்லை, அதான் என் ஒப்பீனியன். சாம்பியன்ஷிப்பே இல்லாமல் ஹைப் ஏற்றலாம். அண்டர்டேக்கர் டபிள்யூடபிள்யூ பெரிய லெஜண்ட் இருந்தால் கூட அவருக்கு சாம்பியன்ஷிப்பில் பெரிய ரெக்கார்ட்லாம் கிடையாது, காரணம் ஒரு ஈவில் ரெஸ்லர். அதே மாதிரி பிரே வாயிட்டையும் காட்டலாமே. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஃபீண்டுக்கு சாம்பியன்ஷிப்பை கொடுத்து கொடுத்து தோக்க வச்சாங்கன்னு தெரியல. திரும்ப கொடுக்குறாங்க தோக்க வச்சாங்க, கொடுக்குறாங்க தோக்க வச்சாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா சாம்பியன்ஷிப் இருந்தால் கண்டிப்பாக தோத்தே ஆகணும். ஏன்னா சாம்பியனாக இருக்க தோத்து தான் ஆகணும். ஆனால் சாம்பியன்ஷிப் இல்லைனா ஃபீண்டு தோக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர் ஹைப்பே இறங்காது. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் சாம்பியன்ஷிப்பில் ஃபீண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ், ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் டபிள்யூடைய ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி. அவர் எப்போ வேணால் சாம்பியன் ஆகலாம், அவருக்கு சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வேணால் கிடைக்கும், எப்படி வேணால் கிடைக்கும். ரோமன் ரெயின்ஸை வின்ஸ் நினச்சா எப்படி வேணால் சாம்பியன் ஆக்கலாம். அதுக்காக இவ்வளவு செலவு பண்ண ஒரு கிம்மிக்கை இழந்து தான் சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற டவுட்டு. ரோமன் ரெயின்ஸ் நினச்சா எப்படி வேணால் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிருக்கலாம், இப்படி தான் சாம்பியன் ஆகணும் அவசியம் இல்லை. ரோமன் எப்போ வேணால் சாம்பியன் ஆகலாம், எப்போ வேணால் சாம்பியன் ஆக்கலாம் அவரை, அதில் தப்பே கிடையாது. ஆனால் இப்படி தான் சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான விதிமுறையும் இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணி சாம்பியன் ஆக்கணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்விக்குறி. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் 2019 பூரா சும்மா இருந்தார், அப்போலாம் யார் யாரெல்லாம் சாம்பியனாக இருந்தாங்க, அப்போ கூட ரோமனை சாம்பியன் ஆக்கிக்கலாம். ஆனால் அப்போல்லாம் விட்டுட்டு ஃபீனுங்கிற கிம்மிக்கை இந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து அவர் பெரிய ஹைப்பில் இருக்கும்போது அவரை தோக்க வச்சு தான் ரோமனை சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆடியன்ஸ் முதல்ல ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். சரி, அப்போ தான் ஃபீண்டை விட்டுட்டீங்க, அப்போ திரும்பவும் சாம்பியன்ஷிப்பை கொடுக்கும்போது திரும்பவும் அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸை கூட்டு வந்து சாம்பியன்ஷிப்பை ஃபீண்டிலேருந்து வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது இனி இவங்க ஃபீண்டு கிமிக்கு ஹைப் ஏற்றினாலோ பெருசாக காட்டினாலோ அது எந்தளவுக்கு எடுபடும்? ஏன்னா ஃபியூச்சரில் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஃபீண்டுக்குமே சாம்பியன்ஷிப்க்கு ரீமேச் வந்தால் கூட அதில் கண்டிப்பாக ஃபீண்டு ஜெயிக்க மாட்டார், சாம்பியன்ஷிப் வாங்க மாட்டார். அப்படி இருக்கும்போது இனி ஃபியூச்சரில் ஃபீண்டுக்கு என்ன மாதிரி பிளான் இருக்கும்? இனி ஹைப் ஏற்றினா அவருடைய மார்க்கெட் திரும்ப பழைய மாதிரி வருமானா? கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. இனி அவருக்கு எப்படி ஹைப் ஏற்றினாலுமே அவரோட ஹைப்பை சுத்தமாக இறக்கிட்டாங்க. முன்னாடி பார்த்த ஃபீண்டுக்கும் இப்போ பார்த்த ஃபீண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடி எத்தனை ஃபினிஷர் போடலாம் எழுந்திருக்க ஃபீண்டு வந்து இப்போ ஒரே லோபுலோக்கு ஒரே ஸ்பியருக்கு படுத்துடுறாரு, அந்தளவுக்கு வீக்கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபீண்டை.
ஃபீண்டுக்கு ஹைப் இருக்கும், ஃபீண்டுக்கு ஹைப் ஏற்றுவாங்க, பெருசாக காட்டுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் 2019 ஒரு ஹைப் இருந்துச்சு தெரியுமா, அந்த ஹைப்பும் அந்த மார்க்கெட்டும் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இதே விஷயத்தை தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கெயினுக்கும் பண்ணாங்க. கெயின் அன்மாஸ்க்டாக இருக்கும்போது, பழைய கெயின் மாஸ்க் போட்டு இருக்கும்போது 90s அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சாங்க. என்னைக்கு ஒரு மாஸ்கை கலட்டினாரோ அன்னையோட அவருக்கு இருந்த அந்த பெரிய ஹைப்பு சுத்தமாக இறங்கி போச்சு. திரும்ப டபிள்யூபிஎல் கெயினை அந்த பழைய கெயினாக பழைய ஹைப்பு கொண்டு வர முடியல. அதே மாதிரி தான் இப்போ ஃபீண்டுக்கும் நடந்திருக்கு. ஆனால் ஃபீண்ட டபிள்யூபிஎல் பழைய ஹைப்பு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது டபிள்யூபிஎல் கையில் தான் இருக்குது. சரி, ரெண்டு தடவை அந்த தப்பை பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இனியாவது ஃபீண்டுக்கு நல்ல நல்ல ஸ்டோர்லைன் கொடுத்து ரொம்ப ஹைப்பாக மாசாக காட்டி பெரிய பெரிய வெற்றிலாம் கொடுத்து பழைய ஹைப்பை கொண்டு வரதுக்கு டபிள்யூபிஎல் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும். பழைய ஹைப்புக்கு ஃபீண்டை கொண்டு வரணும். அப்பந்தான் பிரேவ் ஆகிட்டு வந்து இந்த கிம்மிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பட்ட கஷ்டம், டபிள்யூபிஎல் இந்த கிம்மிக்காக பண்ண செலவு எல்லாமே திருப்தி அடையும். எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணி ஃபீண்டுடைய இழந்த அந்த ஹைப்பை திரும்ப டபிள்யூபிஎல் கொண்டு வந்தால் தான் இந்த கிம்மிக்கு உருவாக்க டபிள்யூபிஎல் பண்ண செலவும் டபிள்யூபிஎல் பட்ட கஷ்டமும் இந்த கிம்மிக்கு இம்ப்ரூவ் பண்ண பிரேவ் ஆகிட்டு பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கும் ஒரு பலன் கிடைக்கும். இழந்த ஹைப்பை திரும்ப கொண்டு வர்றதுல கெயின் விஷயத்தில் டபிள்யூபிஎல் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபீண்ட் விஷயத்தில் அதை மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு, மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.